பொன்னியின் செல்வன் திரைப்படத்தில் உண்மையான வரலாறு மடைமாற்றம் செய்யப்பட்டு உள்ளதாக இயக்குநர் கௌதமன் விமர்சித்துள்ளார். இரண்டாம் பாகத்தில் உண்மை இல்லை என்றால் கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். சோழர்களின் சின்னமான புலிகொடியை ஒரு இடத்தில் கூட காட்டவில்லை என்றால் அப்படி என்ன வரலாறை ஆய்வு செய்துள்ளார்கள் என கேள்வி எழுப்பியுள்ளார். இந்த திரைப்படத்தை தமிழனாக இருந்து சொல்லவில்லை என்றாலும் வரலாற்றை சொல்லியிருக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார்.